ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, வளநாடை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். இங்கே எதுக்கு இருக்குதுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கலான்னு ரொம்ப நாள் ஒரு ஐடியாவில் இருந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் அப்படி விடுமா பைசா ரெடி பண்ணி இப்போ ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கேன். அது இப்போ ஃப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்குறது தான் நிற்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மாசாக இருக்குல்ல. அது மாதிரி ட்ரோன் வாங்கின காசு வந்து ஏன்னா யூடியூப்லேருந்து வந்துச்சா நினைக்காதீங்க. யூடியூப்பில் 400 சப்ஸ்கிரைபர் தான், இன்னும் நமக்கு மணி வர ஆரம்பிக்கல. சரி, 400 பேர் இருக்கிறாங்க, 400 பேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கணும். எனக்கு வேறு ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரியும். சரி வாங்கிடுவோமேனு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட கடைசியில் நான் வாங்க போனது எல்லாம் திருநெல்வேலியை கொஞ்சம் தாண்டி அந்த டோல்கிட்ட வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வரும், அதை பார்த்துட்டு கடைசியில் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு 2 வியூ இந்த ஃபுல்லாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கீழேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்க. அது மாதிரி கடைசியில் ட்ரோன் வியூவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாசாக இருக்கும். என்ன ட்ரோனு எல்லா டீட்டெயிலுமே அப்புறமா நான் எடுக்கலை, அதெல்லாம் வீடியோவில் பேசலை. அப்புறமா நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு செல்ஃபி கேமராவில் ஆன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், என்ன எவ்வளோ வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு, என்ன மாடலு, எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம ஃபேமிலியில் ஒரு ட்ரோன் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவுமே மாற்றி மாற்றி ட்ரோன் சாட்டு இந்த சாட்டு கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்காமல் இனிமேல் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்த பார்க்குறது எப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இது சின்ன ஒரு பிளானில் சின்ன ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. என்னென்னா, அவர் நான் ப்ரோ கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன், வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எய்த்து வாங்க ப்ரோ. ஒரு டேபிள் கேட் உண்டு பக்கத்தில், அங்கே வச்சு நான் உங்களுக்கு தந்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு பறக்க வச்சு பார்க்குறதுனாலும் பறக்க வச்சு பார்க்கலாம், வேறு எங்கே இருந்தாலும் உங்களால் பறக்க வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்க முடியல, பறக்க வைக்கக்கூடாது. வாங்க ப்ரோ, அங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும்ல. சரி ரைட்டு, போயிடுவோம். அங்கே வச்சுன்னா பறக்க வச்சு பார்த்துடலாம். ஏன்னா சிட்டிக்குள்ள வச்சு சும்மா 1 மணி மட்டும் பார்த்துட்டு வர முடியாது இல்லை. அதனால தான் சரி ரைட்டு வாரம் ப்ரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அது மாதிரி இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் நாங்கள் ஒரு 2 கால்வாய் மாதிரி போவோம். அது ரொம்ப ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் போவானுங்க. கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். பார்க்குறவங்களும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் சொல்லி தான் இது பண்ணுறேன். இந்த இடம் தான் இப்போ எப்படி பார்த்தீங்களா, 2 மலை குறைஞ்சி அப்படியே இடையில கிராஸ் பண்ணி போட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, அந்த கேமராவுமே கொடுத்துடுவேன். அந்த கேமரா ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இது எடுக்க போகிறோம். இது வந்து காசு வாங்கியாச்சு. தெரிஞ்சவங்க ஒரு ஸ்டூடியோக்காரங்க கேட்டிருக்காங்க, காசு வாங்கியாச்சு. இன்னும் ட்ரோனை வாங்கிட்டு இந்த கையில் கொடுத்துருவேன், ஏன்னா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். சரி கொண்டு போய்ட்டு வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். மைக் கிடையாது, கேமரா மட்டும் கொடுத்துட்டேன். அவங்க நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு ஸ்டூடியோ கிடையாது, இப்போ இல்லை, எப்போ அப்பமே இருந்த அப்படி தான். எனக்கு நான் கொஞ்சம் எதனால் பார்த்து ஹெல்ப் பண்ணிடுவார். அந்த மாதிரி சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கும் கொஞ்சம் எதனாலும் ஈஸியாக கொஞ்சம் ரொம்ப எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குற எல்லா இதுவுமே அதான் மாசிடம் இடம். சூப்பராக இது வந்து ஒரு சின்ன கட்டிங் உள்ளபடி வந்து போனது சூப்பராக இருக்குதுலாம். மாஸ் காட்டுதப்பா அந்த ஏரியா. அப்படியே பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருந்தேன். அது ஜாலியாக இருக்கும். அதுக்கு ஓவர் ஸ்பீடில் போயிட்டு 80-90 போயிட்டு அப்படியே காலில் ஒரு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே ரசனையில் போய்கிட்டு இருக்குண்ணா. அவ்வளோதான், எதுனாலுமே ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க, ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது போகிற போக்கில் போக விட்டால் தான் அது நமக்கு ஒரு பாடத்தை கற்று தரும். சும்மா போட்டுக்கிட்டு இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் சொல்லிட்டு போடக்கூடாது. சூப்பராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பராக இருந்த பிளேஸ்லாம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுங்க. அதான் நம்மளுடைய ஆசை. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவை சுற்றுவோம், சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போகணும். என்னாச்சு? இப்போ ஆக்சிடென்ட் இப்போ யார்டா, என்னடா ஆச்சு? மாற்றி மாதிரி யாரா சண்டை போடுறீங்க? ஐயோ ஐயோ, மாற்றி மாதிரி அடிச்சு கிடக்கானுங்க. அதான் நம்ம கேடிஎம் காரன் தானே, தப்பு கிடையாது நினைக்கிறேன். தெரியுது
அடி வந்துருக்குண்ணா அப்படியா? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அந்த ட்ரோனில் என்னென்ன இருக்குது, என்ன மாடலு, என்ன மாடல்னா இப்போ அது வந்து மேவிக் கேர், கொஞ்சம் பழைய மாடல் தான், ஆனால் எல்லா ஃபியூச்சருமே அதில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரோன் 4K எடுக்கும். அது என்னென்ன தந்தாங்க, என்ன ரேட் வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் நமக்கு ரிமோட்டு, இது பேட்ரி, இது ட்ரோனு, ட்ரோனுக்குள்ளே ரிங்ஸ், இது இது மொத்த பேக்கு. நமக்கு எல்லாமே ட்ரோனே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். ட்ரோன் பேட்ரி, ட்ரோனு, ஆமாம், என்ன அடிஷ்னலாக ஒரு பேட்ரி ஒன்று வாங்கலான்ட்ருக்கேன், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. புதுசாக தான் இருக்கும் ட்ரோனு, நல்லா இருக்குது. நமக்கு கொஞ்சம் லக்கில் கிடச்சது தான் இது. அவர் லைட் யூசேஜ் தான் பண்ணியிருப்பார்ப்பில், நல்லாயிருக்கு. மொத்தம் இதில் 3 இருக்குது, உள்ளக்க 4 பீஸ் இருக்குது, மொத்தம் 7 ரிங்ஸ் இருக்குது நமக்கு. ரிங்ஸ் அடிக்கடி போகிற வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எதிலாச்சும் ஒரு இடத்துல லைட்டை டச் பண்ணாலும் காலியாயிரும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் மறக்க வைக்கணும். சேஃப்டி கார்டு எல்லாமே இருக்குது. ஆமாம், பேட்ரி, அந்த 3 பேட்டரியில் ஒரு 2 பேட்டரி டெத் ஆகிடுச்சான், அதனால் நம்மளை பேட்டரி வாங்க சொல்லிட்டாரு. எல்லாமே நமக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க பார்த்துருங்க. நமக்கு 35 ரூபா கிட்ட வந்துட்டு கணக்கு பண்ணி பார்த்தா 35,000 ரூபா ட்ரோன் மொத்தமாக, ஒரு பேட்ரி ட்ரோனு எல்லாம் சேர்த்து. நம்ம அவங்களுக்கு காட்டியிருப்பேன்ல, அது எல்லாமே 35,000 ரூபா. ஆமாம், ரேட்டு கரெக்டான ரேட்டு தான், ரொம்ப ஹையெல்லாம் இல்லை. இது வந்து 1 லட்சத்தில் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வரும். இது எல்லாமே சேர்த்து நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பழக்கத்தில் பேசினேன், இப்படி தான் இப்படி தான் சொன்னேன் கொஞ்சம், அது சொல்லிட்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்காங்க. எப்பவுமே ட்ரோன் சார்ட் எதிர்பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற இடத்துல எடுக்கிற பர்மிஷன் தந்தாங்கன்னா நம்ம எடுத்துடலாம். பர்மிஷன் தந்துட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம அடிக்கடி ட்ரோன் சார்ட் இருக்கும். பர்மிஷன் தராத போது நம்ம சும்மா போய் எடுக்க முடியாது, ஏன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால தான் நம்ம ட்ரோன் சார்ட் அடிக்கடி இருக்கும் எல்லாத்துலேயுமே. வேறு அப்டேட்டு கொஞ்சம் வரும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேறு ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சின்ன பசங்கள்லாம் அப்புறம் நீங்கள் தானே போகிறோம், அது நல்லா பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஒரு சில பேருக்கு அது நம்ம பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி குடி செய்தது அவங்களுக்கும் பிடிச்சிடும். நம்ம என்னென்ன பண்ணாலும் இதை நல்லா பண்ணுறான் சொல்கிற அளவுக்கு நம்ம வீடியோவும் எல்லாத்தையுமே மாற்றிகிட்டே இருக்கோம். குவாலிட்டி எல்லாம் இதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகிடுச்சு, அதனால் நின்று பார்க்குறது ஓரளவுக்கு குவாலிட்டியாகவும் ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் செட் பண்ணிடுவோம். இன்னும் பார்க்குறவங்க டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பார்க்கலாம். அது மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் தான் நம்ம போடுற வீடியோ வந்து 300-350 வியூஸ் தான் போகுது, அதுக்கு மேலே இழுக்க முடியும். சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க, இல்லை இந்த சப்ஸ்கிரைபர் ஏற்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் மேலே வர்றோன்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க, அப்படியே கடைசியில் உங்களுக்கு இருக்கிறப்பில் அந்த ட்ரோன் சார் உங்களுக்கு போடுறேன், அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் மட்டும் அதிகமாக பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க.